ஏன் ஆயிஷா சாரதி, என்னோடய சம்னா போட்டு முடிச்சிட்டேன்ப்பா. அப்பாடா என்னோடய ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன், இங்கிலீஷ் ஹோம்ஒர்க்கும் நான் எழுதி முடிச்சிட்டேன். என் வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் தான் சம் போடணும். சாரதி, இதுக்கு ஆன்சர் வந்துச்சா இல்லையாடா? சீக்கிரமாக கால்குலேட்டரில் போட்டு சொல்லுடா. என்னடா ஃபுல் நேரம் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு ஒரு வகத்தில் கூட போட தெரியல. ஏ இருடி, இதோ வந்துருச்சுடி. ஐயோ, இந்த ஆன்சர் வேற தப்பு தப்பா வருது, ஒழுங்கா போட முடியல. கரெக்டா போட்டு சொல்லுடா, நான் சொன்னதுக்கு கரெக்டா போடு. நான் சொன்ன மாதிரி போட்டா வந்துரும் பாரு. அதை போட்டு எழுதி முடிச்சோம்னா நம்மளும் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது விளையாடலாம்ல. இருடி இருடி, முதல்ல நான் எக்ஸாம்பிள் சம் பாக்குறேன், அதுக்கப்புறம் அதுல ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அஞ்சலியோட எக்ஸாம்பிள் சம் பார்த்து ஈஸியா போட்டு முடிச்சிட்டா. இங்கே சில பிள்ளைகள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களிடம் செல்லலாம். பிள்ளைகளா பிள்ளைகளா, என்னை சற்று கவனியுங்கள் பிள்ளைகளா. அவசரப்படாதேமா, முதலில் என்னை கொஞ்சம் பார். நான் ஒரு கை இல்லாதவள், இயலாதவள். எனக்கு ஏதேனும் உதவி இருந்தால் நீங்கள் செய்யுங்கள். நான் உங்களிடம் உதவி தேடியே வந்துள்ளேன். எனக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள். ஏ ஆயிஷா, இவங்களை பார்த்தா பாவமாக இருக்குடி. அங்கே பாரு, பக்கெட்டை கூட தலையில் கவுத்திட்டு வந்திருக்காங்க. கழுத்தில் வேற ஏதோ செயின்லாம் போட்டிருக்காங்கடி. ஏ ஒத்த கையே இல்லடி, இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா? எனக்கு அப்படிதானே தோணுது, பாவமாக தானே இருக்கு பார்க்கறதுக்கு. சரி இருங்க, கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, நான் அப்பயே உங்களுக்கு ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன். பிள்ளைகளா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? படிக்கிறீர்களா? படியுங்கள் படியுங்கள், மிகவும் நல்லது படிப்பதே. படிப்பை விட்டுவிடாதீர்கள், படித்துக்கொண்டே இருங்கள், பயணம் தொடரட்டும். என்னடா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காவ? நம்ம வீட்டில் சேர்த்து வச்ச காசு கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அஞ்சலி சாரதி, நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் காசு வச்சுருந்தீங்கல்ல, அதையும் கொடுங்க, சேர்த்து போட்டு கொடுப்போம். இந்தாங்க எங்ககிட்ட இவ்வளோதான் காசு இருக்குது, வாங்கிக்கிருங்க. பிள்ளையே, எனக்கு காசு பணம் எதுவும் வேண்டாம் அம்மா, வயிறு வசிக்கிறது. ஏதேனும் உண்ண உணவு இருந்தால் கொடுத்தால் அதுவே போதும் அம்மா. எனக்கு காசுலாம் வேணாம் மாட்டி, சாரதி ஏன்னா இப்படி சொல்கிறாங்க, இப்போ என்னடா பண்ணுறது? நான் வேறு அது தெரியாமல் காசை வேறு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி திங்கிறதுக்கு தான் ஏதாவது கேட்குறாங்க, அதே எடுத்துகிட்டு கொடுத்துருவோமா? சரி இரு, இன்னொரு தடவை கேட்டு பார்க்குறேன். ஏன் இப்படி வேணாம்னு சொல்கிறாங்க? அவள் தானே ஏதாவது இருந்தால் கொடுக்க சொன்னாங்க. நம்மகிட்ட இருக்கிற காசு தானே எடுத்து வந்து கொடுத்தேன், இப்போ வேணாம் வேணாங்கிறாங்க. வாங்கிக்கிறீங்களே காசை, எங்ககிட்ட இவ்வளோதான் இருக்குது, வாங்கிக்கிறங்க. இல்லை அம்மா சுட்டி பிள்ளை, எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கிறது. ஏதேனும் உணவு இருந்தால் எனக்கு கொடுங்கள். வீட்டில் வர சாப்பாடு எதுவும் இல்லையே. சரி பணம் இருந்துச்சு, அதையாவது எடுத்துட்டு வந்து கொடுப்போம். உத காசை வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இதையாச்சும் எடுத்து வந்து கொடுப்போம். இந்தாங்க இந்த பழம் தான் இருந்துச்சு, இந்தாங்க சாப்பிடுங்க, ரொம்ப பசிக்குதோ, இந்தாங்க நல்லா சாப்பிடுங்க. காலையில செஞ்சு நாங்களாம் சாப்பிட்டோமா, அதனால வீட்டில் சாப்பாடு எதுவும் இல்லை, பழம் தான் இருந்துச்சு, அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். இதுவே எனக்கு போதும், என் பசியை தீர்த்து விடுமம்மா. குடு குடு, நான் சாப்பிட்டு பார்க்கிறேன். ஆஹா, ரொம்ப ருசியாக உள்ளதம்மா உனது பழம். மூன்று பிள்ளைகளுமே அருமையான பிள்ளைகளாக உள்ளீர்கள். இப்பொழுது நான் யார் என்று காமிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பிள்ளைகளா, நான் தான் மாறுவிடத்தில் வந்திருந்தேன். இவ்வளவு நேரம் உங்களிடம் பசியார உணவு தாருங்கள் என்று கேட்டது நானே. என்னை பாருங்கள், நான் ஒரு மிகுந்த செல்வந்தி. உங்களிடம் நான் ஒரு சோதனை வைத்து பார்த்தேன். என் சோதனையில் நீங்கள் வென்று விட்டீர்கள் பிள்ளைகளா. நான் வயிறு பசிக்குதென்று சொன்னவுடனே வீட்டில் இருக்கும் ஏதோ ஒன்றை எடுத்து எனக்காக கொடுத்தீர்கள். உங்கள் நல்ல மனதிற்காக நானும் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் செய்ய போகிறேன். ஏ ஆயிஷா, இது கனவா நனவா? இங்கே என்னடி நடக்குது? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. சந்தேகம் வேண்டாம் பிள்ளைகளா, இது நினைவே. என்னை நம்புங்கள், நான் நல்ல பிள்ளைகளை சோதிக்க வந்துள்ளேன். ஜீபூம்பா, இந்த பாருங்கள், இது உங்களுக்கானதே. இனி இது உங்களுடன் மிக நெருங்கிய நண்பனாக எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும். வந்து பாருங்கள், இவனுடன் பழகுங்கள். இவனுக்கு தேவையான உணவை அளியுங்கள். இவன் உங்கள் தேவையை பூர்த்தி செய்து வைப்பான். வாருங்கள் வாருங்கள், வந்து இந்த குதிரையுடன் பேசுங்கள். ஆயிஷா, நானே மலைச்சு போய் நின்றுட்டு இருக்கேன், நீ வேற என்ன வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காதாங்க.
ஏய் ஆயிஷா, என்னால நம்பவே முடியலடி. ஏதோ ஒண்ணு எப்படியோ நம்மளுக்கு ஒரு பெரிய குதிரை கிடைச்சிச்சே. ஆமாடா சார், இது மேல உட்கார்றதுக்கு பாத்தியல்ல எப்படி இருக்குனே. அது இது நல்ல வேகமா ஓடு நினைக்கிறேன். இரு இரு, நம்ம ஃபுல்லாவே ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சாச்சு, இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்தறேன். எங்க அம்மா வந்து பார்த்தச்சினா அவ்வளவுதான். என்ன வெளியவே இப்படி புக் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன்னு கத்து கத்து கத்த ஆரம்பிச்சிரேன். முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம். ஹே, இப்போ அந்த குதிரைக்கு ஏதாவது சாப்பாடு கொடுப்போம்டா பாவம்டா. நம்ம எடுத்து வச்சோம்னா அந்த பழம் பார்வே சாப்பிடாமே போயிட்டாங்க. அந்த பழத்தை கொஞ்சம் கொடுப்போம்டா பாவமா இருக்கு பார்வே, சாப்பிடாத குதிரை மாதிரி இருக்குடா. எத்தனை நாளைக்கு சாப்பிடவே தெரியல, தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்கு, தலையே நிமித்த மாட்டேங்குது. ஆமா ஆயிஷா, இதுக்கு ஏதாவது கொடு சாப்பிடறதுக்கு. இங்க பாரு, பழம் வச்சோன்னா எப்படி போய் சாப்பிட போகுதுன்னு பாரு. ஆயிஷா, என்னடி இது, நான் கூட குதிரை ஜூஸ்லாம் குடிக்காதுன்னு நினச்சேன், இப்படி குடிக்குது. ஏன் இந்த குதிரை வித்தியாசமாக இருக்குதுடி. இங்கே பாரு, நம்ம சாப்பிட்றதெல்லாம் இதுவும் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். செம ஜாலி. ஏன் இது நம்மளை மாதிரியே பண்ணுதுப்பா எல்லாமே. எவ்வளோ நக்கி நக்கி எப்படி குடிக்குது பாரு. இது விட்டா எல்லாத்தையும் குடிச்சிடும் போல இருக்குப்பா. ஏன் அதுக்கு செம களைப்பாக இருக்கிறனால தான் இப்படி குடிக்குது பாரு. எவ்வளோ சூப்பராக குடிச்சிக்கிட்டு இருக்குல்ல பிள்ளைகளா. என்ன இது, வெளியே போயிட்டு வந்துக்குள்ளே இவ்வளோ பெரிய குதிரை வந்து வாசலில் நிற்கிது. என்ன பிள்ளைகள இதெல்லாம் ஒன்றுமே புரியல எனக்கு. இத்தனை குதிரை எப்படி வந்துச்சு, யார்கிட்ட உள்ளது? அது ஒரு பெரிய கதமா நீ சொன்னா நம்புவேன் கூட தெரியல. நாங்க படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தாமா, அவன் வந்து சாப்பாடு கேட்டா நாங்க பழத்தை எடுத்து கொடுத்தோம். அதுக்கு பதிலாக நீங்க பணம் நல்லதுக்குதான் நாங்க கொடுத்துருக்கோம் சொல்லி இந்த குதிரையை கொடுத்துட்டு போயிட்டாங்கம்மா. எங்களுக்கே சரியான ஷாக்கிங்கா இருக்கு தெரியுமா, அதுவும் மேஜிக் பண்ணி இந்த குதிரையை வர வச்சாங்கம்மா. என்ன பிள்ளைகள சொல்றியே, அப்படியா? இது நடந்தது ஒன்றும் ஆச்சரியமாலாம் இல்லை. போன வாட்டி கூட அந்த தெருவில் ஏதோ அந்த மாதிரி தான் நடந்துச்சான். இப்போ மேஜிக்கெல்லாம் ஏதோலாம் வருதாம்ல அடிக்கடி. இங்கே பாரு, இந்த குதிரையை எப்படி குடிக்குதுன்னு ரசனாவை. ஏ, பத்திரமா வச்சுக்கோங்க பிள்ளைகள அந்த குதிரையை. எனக்கு நம்ப தான் முடியலை. இருந்தாலும் உங்களுக்குன்னு அந்த குதிரை வந்துருச்சுல, இதுக்கப்புறம் பத்திரமா வச்சுக்கோங்க சரியலாம். இங்கே பாருங்க சாரதி போட்டு என்ன செய்யுதுன்னு அந்த குதிரை. ஏன் விடு, என்ன என்ன பண்ணுற? ஐயோ, என் மேலே ரொம்ப பாசமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னை போட்டு நக்கு நக்கு நக்குதே. இப்போ அந்த பக்கமா. ஏன் ஆயிஷா, அதுக்கு ஜல்லி பிடிக்கல போலடி. அது சாப்பிட மாட்டேது பாரு. அது ஒரே கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சிட்டு இருக்குது. அங்கே பாரு, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கேட்குது. இரு, ஸ்ட்ரா கொடுப்போம். ஸ்ட்ரா வச்சு நல்லா உறிஞ்சு குடிக்கிட்டோம். இந்த ஸ்ட்ரா போட்டிருக்கேன் பாரு, நல்லா குடி. ஏய், அது எவ்வளோ விரும்பி குடிக்குது பாரு அந்த கூல்ட்ரிங்க்ஸ். அதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல ஆயிஷா. அடி ஆயிஷா, என்னடி இது, நோம்பு திறந்துட்டு குடிக்கிறதுக்காண்டி வச்சிருந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த குதிரைக்கு வச்சிருக்கிறான். அதுவும் இப்படி குடிச்சிக்கிட்டு இருக்கு. என்னடி செஞ்சு வச்சிருக்கிறா? அதுக்கு காய்கறி தானே கொடுக்கணும். கூல்ட்ரிங்க்ஸ் அது குடிக்கும். இப்போ பாரு, நான் காய்கறி வச்சோன்னா எப்படி திங்க போகுதுன்னு மட்டும் பாரு. இந்தா வந்து தின்னு, காய்கறி தின்னு வா வா வா. நல்லா பாத்துக்கிறேன் சரியான சந்தோஷமா இருக்கு. இந்த குதிரையை வச்சு இனிமே செம்ம ஜா.